அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய வானங்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் மேலும் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையும் நம்புவதாகும் என்று கூறினார்கள். அடுத்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு எதையும் இணையாக கருதாத நிலையில் அவனை வணங்குவதும் தொழுகையை நிலைநிறுத்தி வருவதும் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை வழங்கி வருவதும் ரமலான் மாதம் நோன்பு நோற்பதும் ஆகும் என்று கூறினார்கள். அடுத்து இக்ஸான் என்றால் என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், இக்ஸான் என்பது அல்லாஹுவை நேரில் காண்பதை போன்று நீவிர் வணங்குவதாவது. அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றார்கள். அடுத்து மறுமை நாள் எப்பொழுது என்று அவர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றிய ஒரு வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார். நபி அவர்கள் சில அடையாளங்களையும் அவர்களிடம் கூறினர். பின்னர் அந்த மனிதர் திரும்பி சென்று விட்டார். சற்று நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை பார்த்து அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அந்த தோழர் சென்று பார்த்தபோது அவரை அங்கு காணவில்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்தான் ஜிப்ரீல். மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் கேள்விகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த பதில்கள் அனைத்தும் ஈமானை சேர்ந்ததாகும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.